ஹாய் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நாம ஒரு ஓல்ட் ரீகலெக்ஷன் வீடியோ த டுக் இன் 2022 தான் பார்க்க போறோம். எப்பவுமே ஓல்ட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அது நம்மளை நம்மளோட பழைய கோல்ட் ஓல்ட் மெமரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். அது மாதிரி தான் இந்த வீடியோ. ஃபேமிலியாக ஜெத்தா சீசன் போய் என்ஜாய் பண்ணது, நாட் ஓன்லி தட் ரயன் நடக்க ஸ்டார்ட் பண்ண பீரியட் ஆஃப் டைமும் அது தான். ஜெத்தா சீசன் சவுதியில் நடக்கிற ஒரு மெகா ஈவெண்ட். இட்ஸ் லைக் நம்ம ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. இது எல்லா ரீஜியன்ஸ்லையுமே நடக்கும். நம்ம ஜெத்தாலேயும் 9 பிளேசஸில் நடந்துச்சு. ஜெத்தா ஆர்ட் ப்ரோமினேட், ஜெத்தா யார்ட்ஸ் கிளப், ஜெத்தா ஜங்கிள், ஜெத்தா சூப்பர் டோம்ன்ற மாதிரி நிறைய பிளேசஸ் நடந்துச்சு. அதில் நாம போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெத்தா ஆர்ட் ப்ரோமினேட். உள்ளே வரதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஒன்றும் கிடையாது, யாருனாலும் வரலாம், ஃப்ரீ என்ட்ரியாக தான் வச்சுருந்தாங்க. இது எவ்வளோ டேஸ் நடக்கும்னா நியர்லி 60 டேஸ், ஸ்டார்டிங் ஆஃப் மே டு எண்டிங் ஆஃப் ஜூன் வர. கோவிட் காரணமாக லாஸ்ட் 2 இயர்ஸாக ஜெத்தாவில் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நடக்கல. ஆஃப்டர் கோவிட் ஜெத்தா சீசன் 2022 கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னது ரெசிடென்ஸ் அண்ட் லோக்கல்ஸ்னால ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. சவுதியில் இருக்கிற பப்ளிக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டர்ஸும் இங்கே வருவாங்க. இதை யார் கண்டக்ட் பண்ணுறன்னா சவுதி சிட்டி ஃபெஸ்டிவல் ஆஃப் கல்ச்சர் அண்ட் என்டர்டைன்மெண்ட். 2022 என்ன தீம் அண்ட் ஸ்லோகனில் வச்சுருந்தாங்கன்னா அவர் லவ்லி டேஸ். இட்ஸ் ட்ரூ. அந்த டேஸ் எங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு, அண்ட் வி என்ஜாய்ட் இட் அ லாட். அண்ட் இங்கே என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா ஆர்ட்ஸ், ஃபன், என்டர்டைன்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ். அப்புறம் ஒரு பெரிய ஃபெரிஸ் வீலும் வச்சுருந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம டாப்பில் போகிறப்போ மோஸ்ட் ஆஃப் த ஜெத்தா சீசனோட லைட்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸை க்ளீனாக பார்த்து என்ஜாயும் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் 35 இயர்ஸ் சார்ஜும் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மணிக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ நியர்லி 775 ரூபீஸ் வரும். ஆக்சுவலி இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் ரயன் நடக்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ். ஸோ அவனை ஃபுல்லாக நடக்க வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் அவன் வளர்ந்து வந்த அந்த ப்ரீஷியஸ் டைம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். அந்த பிளேஸே ரொம்ப காமன் கோயிட்டா ஒரு நல்ல கிளைமேட்டில் ஃப்ரெஷ் ப்ரீஸை ஃபீல் பண்ணுற மாதிரி அழகாக இருந்துச்சு. ஃபுல்லி க்ரீனிஷ் அண்ட் மைல்ட் மியூசிக்கோட நல்ல ஃபீலையும் கொடுத்துச்சு. அது மாதிரி நிறைய அரப் கண்ட்ரீஸில் உள்ள பீப்புள்ஸ் லைக் லிபனீஸ், ஜோர்டானிஸ், இஜிப்தியன்ஸ், ஈராக் அரப்ஸ், அர்மேனியன்ஸ்னு பல அரப் பீப்புள்ஸ் அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் மியூசிக் வித் சாங்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் விஷ்லையும் நிறைய சாங்ஸ்லாம் பாடி ஜாலியாக என்ஜாயும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஃபயர் ஒர்க்ஸ் கல்ஃப் கண்ட்ரியில் நம்ம எப்பவும் பார்க்கவும் முடியாது. நம்ம கிராக்கர்ஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு அலோடும் இல்லை. எப்போ பார்க்கலான்னா நேஷனல் செலிப்ரேஷன், ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், அத்தாரைஸ்ட் அக்கேஷனில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க அவங்களோட அத்தாரைஸ்டு பர்சனல்ஸ் வச்சு. அது மாதிரி இங்கே ஃபயர் கிராக்கர் ஸ்மக்லிங், ஃபயரிங் எதுவுமே அலோட் கிடையாது. அது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் 6 மந்த் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் 1 லாக் ரியல் பெனால்ட்டி கொடுக்க வேண்டி வரும். அது மாதிரி இன்னைக்கு வில்லோ கிராக்கர்ஸ், பிஸ்டல் கிராக்கர்ஸ், டெயில் கிராக்கர்ஸ், பாம் கிராக்கர்ஸ்னு பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணவும் முடிஞ்சது எங்களால். எங்கே பார்த்தாலும் அழகழகாக வித்தியாசமாக கலர் கலராக லைட்ஸ் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. டிஸ்கோ லைட்ஸ், பார்ட்டி லைட்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், லேசர்ஸ்னு எல்லாமே வச்சு லைட் ஒர்க்ஸ் சும்மா அடிப்பொழியாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இங்கே நிறைய பேர் உட்காந்து ஸ்ட்ரீட் ஆர்ட் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், ஸ்ப்ரே பெயிண்டிங், பென்சில் ஆர்ட்னு எல்லாருமே அவங்க டேலண்ட்டை டிஸ்பிளேயாக பப்ளிக்கில் வச்சுருந்தாங்க.
இந்த இடம் ரொம்ப வெல் அண்ட் ஃபைனாக ஜாலியாக ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிச்சு. இது மாதிரி நம்ம ஊரில் ஏதாச்சும் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா ஃபேமிலியாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு நல்ல மெமரிஸாக கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. பாய். இதுதான் இன்றைக்கான ஒரு சின்ன ரீ கலெக்ஷன் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.